சந்திக்கக்கூடிய நாளுக்கு செல்லக்கூடிய நேரம் மரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் முன்மாதிரி. லக்கத் காலலக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் ஃபீ ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே எல்லா விஷயத்திலையும் உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால் அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க செஞ்ச செயல்பாடுகள் எல்லாம் இந்த சமூகம் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதுல மூன்று விஷயங்கள் தான் மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகிறதுக்கு மூன்று நாளுக்கு முன்னாடி சொன்னாங்க. மூணு நாளுக்கு முன்னாடி லா யமூத்தன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு ஸன்ன பில்லா, உங்கள யாருமே மூத்தாகிறாதீங்க, உங்களை யாருமே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடாதீங்க, உங்களை யாரு படைச்சானோ அந்த ரப்பு மீது நல்லெண்ணம் வச்சுட்டே தவிர, அவன் மேல நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய நிலையிலேயே இல்லாம உங்களை யாருமே மூத்தாகிறாதீங்க. அல்லாவின் மேல தீய எண்ணம் கொள்றதுக்குள்ள முதல் அடையாளம் ஷிர்க், அதை வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அல்லாவுக்கு இணைய வச்சுட்டோம்னு சொன்னா, அல்லாவுக்கு இணையா ஒருவரை கொண்டு வந்து ஆக்கிட்டோம்னு சொன்னா அது முடிஞ்சு போச்சு. அவர் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் அந்த அமலை அழிச்சு நாசமாக்கிடுவான். அவர் தௌபா செய்யலன்னா மௌத்துக்கு முன்னாடி நாளைக்கு மறுமையில் அவருக்கு கேள்வி கணக்கு எல்லாம் கிடையாது, நேரடியா நரகம் தான். இணை வைத்துட்டாரு. இணை வைக்கிறதுங்கிறது சிலைகளை வணங்குறதோ அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்துறது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு உரித்தான எல்லா விஷயத்திலையும் மனிதர்களை நம்ம நேராக்குனாலே அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது தான். அல்லாவை நம்பிக்கை வைக்கிறது மாதிரி ஒரு மனிதனை நம்பிக்கை வச்சாலும் சரி, அல்லாவை நேசிக்கிறது மாதிரி ஒரு மனிதனை நேசிச்சாலும் சரி, அல்லாவுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுற மாதிரி அல்லது அதைவிட மேலாக சில மனிதர்களுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டாலும் சரி, எல்லாமே அல்லாவுக்கு இணை வைக்கிறது தான். அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவன் யார், அல்லாஹுவை வணங்குவதில் அல்லாவுடைய தொகைதில் அல்லாவை மட்டுமே வணக்க வழிபாடுகள் செலுத்தணுங்கிறதுல தெளிவா இருப்பான். அது வேற விஷயம். அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைக்கிறதுக்குரிய முதல் அடையாளம், என்னை படைச்சவன் அவன், என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் உரித்தானவன் அவன், என்னுடைய தேவைகள் அனைத்தையும் அவன் தான் நிறைவேற்றுவான், உலகத்தில் என்ன கஷ்டம் என்ன சிரமம் என்ன ஏற்பட்டாலும் அவன் தான் எனக்கு உதவி செய்வான், நான் எவ்வளவுதான் கஷ்டத்தில் விழுந்தாலும் அவன் எனக்கு உதவி செய்யாம யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் எனக்கு அதுக்கு கை கொடுத்து தூக்க முடியாது, அது மாதிரி எவ்வளவுதான் நான் பாவம் செஞ்சாலும் அவனுக்கு மாறு செஞ்சாலும் அவன் ஒருவன் தான் என்ன மன்னிக்க தகுதியானவன், அவன் என்ன மன்னிப்பான். இதுதான் நல்ல எண்ணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கூறுவதாக, ஒரு அடியான் என்ன எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நான் அவனை நினைப்பேன். அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு இதுல கை கொடுப்பான்னு ஒருத்தன் நம்பிக்கை வச்சானா நான் கை கொடுப்பேன். இந்த விஷயத்தில எல்லாம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானா அப்படின்னு கேட்டானா நான் உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவானா, அவன் இந்த இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு ஒருத்தன் கேட்டான்னா நான் மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் நான் மனம் திருந்தி அவன்கிட்ட போயிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் என்ன மன்னிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னா அல்லாஹ் என்ன மன்னிப்பான். அதான் நான் எப்படி என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நான் அவனை நினைப்பேன். அன் அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சாலே அல்லாஹ் புரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயத்தின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன், எதுவும் அவனுக்கு முடியாது கிடையாது. இந்த உலகத்தில எல்லா விஷயத்தின் மீதும், அது இயற்கைக்கு மாற்றமா இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கும் சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டுதான் மௌத்தாகணும்னு சொன்னா, இந்த எல்லா தன்மைகளையும் ஏற்று அல்லாஹ்வை சந்திக்க நான் தயாரா போகிறேங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய வாரிசுகள் தன்னுடைய பிள்ளைகள் அழைச்சு சொன்னான், நான் உலகத்தில் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேன், ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேன், அல்லாஹ் மட்டும் என்ன மௌத்துக்கு பிறகு எழுப்பி ஒன்னு கூட்டிட்டான்னு சொன்னா அந்த தண்டனையிலிருந்து என்னால தப்பிக்கவே முடியாது, அதனால நான் மூத்தாயிட்டேன்னா என்னை எரிச்சு சாம்பலாக்கி பாதிய காற்றில பாதிய நிலத்துல தூவி விட்டுருங்கன்னா, பாதிய காற்றுல பாதிய வந்து நல்ல காத்தடிக்கக்கூடிய இடத்துல பாதிய வந்து கடல்ல கலந்து
அதை தூவி விட்டுருங்க கலந்து விட்டுருங்கன்னு சொன்னான். அது மாதிரி பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் எரிச்சு சாம்பலாக்கி பாதியை காற்றிலையும் பாதியை நிலத்திலையும் கலந்து பரப்பி விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த அடியான ஒன்று சேர்த்தான். அவனை பார்த்து கேட்டான், ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி, ஏன் இப்படி செய்ய சொன்னான். அவன் சொன்னான், யா அல்லாஹ் ஹஷியத்துக், உன் பயம்னு சொன்னான். பயம், அவன் செஞ்சது பெரிய பாவம். இஸ்லாமிய அடிப்படையில பார்த்தா தன் உயிரை மாய்த்து தன்னுடைய உடலை வந்து எரிக்க சொல்றது பெரிய பாவம். அதுவும் தன் இறந்ததுக்கு பிறகு அல்லாஹ் என்ன ஒன்று கூட்டுவான்னு சந்தேகப்படுறது ஷிர்க். ஆனா அறியாமே, அவனுக்கு தெரியும் அல்லாஹ் இருக்கிறான்னு தெரியும், ஒன்னு கூட்டுவான்னு தெரியும், அதனாலதான் ஒன்னு கூட்டுவான் ஒன்னு கூட்டிட்டானான்னு கேக்குறான். அவன் அறியாமையில அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறான். அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கா, அல்லாஹ் முன்னாடி நிக்கிறான், அல்லாஹ் சொல்றான், அல்லாட்ட கேக்குறான், அல்லாஹ் கேக்குறான், ஏன் இப்படி செஞ்சு, அவன் சொல்றான் அல்லாஹ் உன் பயம்னு சொல்லி, அல்லாஹ் சொல்றான் உன்னை மன்னிச்சுட்டேன் போங்கிறான். இந்த அடியான் எப்படி அல்லாஹ்வை புரிஞ்சு வச்சிருக்கான், அல்லாஹ்வுடைய பயத்தோட புரிஞ்சு வச்சிருக்கான். அந்த பயத்தை தான் அல்லாஹ் பார்ப்பான், உன்னுடைய செயல்பாடுகள் எவ்வளவுன்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். புரியுதா? இதே மாதிரிதான் நூறு கொலை செஞ்ச ஒருத்தன், நூறு கொலை செஞ்ச ஒருத்தன் அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு கடந்து போறான், அல்லாஹ் அவனுக்கு மூத்து கொடுக்கறான். நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வர்றாங்க, தீய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வர்றாங்க, வந்து பாக்குறாங்க இவன் எந்த உயிர்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. இன்னொரு மலக்கு அல்லாஹ் தீர்ப்புக்காக அனுப்புறான், அவர் சொல்றாரு இவர் நல்லவர்களுடைய ஊருக்கு நெருக்கமா இருந்தா நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துட்டு போங்க, பாவிகளுடைய ஊருக்கு நெருக்கமா இருந்தா பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். அப்ப ரெண்டு பேரும் பாக்குறாங்க, கடைசியில் அவருடைய உயிர் நல்லவர்களுடைய ஊருக்குதான் அருகாமையில் இருக்கு, அங்கதான் மூத்தா இருக்காரு. அவர் போகக்கூடிய தூரம் நல்லவர் ஊருக்கு நெருக்கமா இருக்கு. ஆனா இயற்கையா நடந்தது என்ன, அவருடைய உயிர் பாவிகளுடைய உயிருக்குதான், பாவிகளுடைய ஊருக்குதான் அருகாமையில் இருக்கும் போதுதான் மூத்தானாரு. அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான், பூமியை உன் அளவை சுருக்கிக்கொள், உன் அளவை நீட்டிக்கொள்னு சொல்லி, அது உயிர் நல்லவர்களுடைய உயிருக்கு ஊருக்கு அருகாமையில போயிருச்சுன்னு. ஏன் அவர் அல்லாஹ் என்ன மன்னிப்பாங்கிற எண்ணத்தோட கிளம்புனார். அவர் எத்தனை கொலை செஞ்சாரு என்ன பண்ணாருங்கிறத அல்லாஹ் பார்க்க மாட்டான். இப்ப யார் எந்த எண்ணத்தோட அல்லாஹ்வை அழைக்கிறாங்களோ அந்த எண்ணம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், இவ்வளவு குற்றம் செஞ்சிருக்கேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர யாரும் மூத்தாயிராதீங்க. எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் எவ்வளவு குற்றம் செஞ்சிருந்தாலும் நான் திரும்பி அல்லாஹ்விடத்துல போறேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பாங்கிற நம்பிக்கை வைங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு சிரமம் இருந்தாலும், எவ்வளவு சோதனை இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு அதுல இருந்து விடுதலை கொடுப்பாங்கிற நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் விடுதலை கொடுப்பான், அவனை மீறி எந்த அணுவும் அசையாது. இந்த உலகமே அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, எல்லா மனிதர்களுடைய கல்வும் அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களும் இரண்டு விரல்களுக்கு இடையில், அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில இருக்கு. அல்லாஹ் எப்படி நாடுறானோ அப்படி திருப்புவான். நேர்வழி உடையவர்களுக்கு அல்லாஹ் வழிகேட்டை காட்டுவான், வழிகேட்டில் உள்ளவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான். உமர் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வெட்ட வந்தவர், கொலை செய்ய போனவர், அவ்வளவு பாவம் செஞ்சிருந்தார். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஆடியபடி ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்தில் அருகில இன்னைக்கு மூத்தாகி கபூர் அடக்கம் செய்யறதுக்கு அல்லாஹ் அருள் செஞ்சான். எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு. அல்லாஹ் எல்லா விஷயத்தின் மீது மாற்றல் உள்ளவன். இந்த எண்ணத்தோட யார் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நான் சந்திக்கும் போது அல்லாஹ் என்ன மன்னிப்பான், அல்லாஹ் எனக்கு விசாரணையை லேசாக்குவான், செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு அவனிடத்துல திருந்துறதுக்கு என்னால முடிஞ்சளவு முயற்சி செஞ்சு அல்லாஹ் எனக்கு அதுக்குரிய கூலியை தருவாங்கிற எண்ணத்தோட அஃபாத்தாராங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் எந்த நிலையில அவன் சந்திக்கணும்னு மூத்தானானோ அதே நிலையில அவன் அல்லாஹ்வை சந்திப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் அறிவுரை. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூத்தாகிறதுக்கு முன்னாடி கடைசியா சில விஷயங்களை வாய்க்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்க. சஹாபாக்கள் அதை உன்னிப்பா கவனிச்சு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை. தொழுகை இல்லாம ஒருவன் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வை சந்திச்சால் என்ன, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நம்மளை கூப்பிட்டு
அல்லாஹ் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும் போது கேட்கக்கூடிய முதல் கேள்வியே உன்னுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு. அல்லாஹ் கேப்பா உன்னுடைய ஃபர்ந்த பாருங்கம்மா, அஞ்சு வக்தி கடமைகளை எப்படி நிறைவேற்றியிருக்கான்னு சொல்லி, அதுல நிறைய குறைபாடுகள் இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்லுவா, நஃபிலான வணக்கங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, ஏதாவது நஃபில் செஞ்சிருக்கானா, சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் ஏதாவது செஞ்சிருக்கானான்னு பாருங்கம்மா. சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஃபர்தா எல்லாம் நிவர்த்தி செய்வோம். அதை வச்சு நமக்கு இங்க ஃபர்தே கிடையாது, எங்க போய் சுன்னத்தை தேடுறது? இப்படிதான் நம்ம ஃபர்தே ஜமாத்தா தொழுகிறதும் ஃபர்த கடமையான தொழுகையை சரியான நேரத்தில் தொழுகிறது கூட நமக்கு கிடையாது. இங்க இப்ப எங்க நஃபில் தஹஜ்ஜத்தோ அல்லது 12 ரக்காத் ஒரு நாளுடைய சுன்னத்தோ நஃபிலான வணக்க வழிபாடுகளோ சரியா நிறைவேற்றக்கூடியவங்க நம்மள எத்தனை பேரு? எதை வச்சாலும் பூர்த்தி செய்யும், அதுக்கு மேல நன்மைகள் இருக்கணுமே, அந்த நன்மைகளும் இல்லையா நம்மள்ட்ட? யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுடைய விசாரணை இந்த உலகத்தில் கபூருடைய வாழ்க்கையிலையும் சரி மக்களையும் சரி கடுமையா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அவனை மாதிரி அல்லாஹ் கடுமையா தண்டிக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்க மாட்டான் தொழுகையாளி, தொழுகையை விடக்கூடியவனை தவிர. ஏன்னா தொழுகைங்கிறதா ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு காஃபிர் யாரு, ஒரு முஸ்லீம் யாருன்னு அடையாளப்படுத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொன்ன ஒரே நியதி, அஞ்சு வக்து தொழுதா முஸ்லீம், அஞ்சு வக்து தொழுதாட்டா நீ காஃபிர். நீ கோயிலுக்கு போட்டாலும் நீ காஃபிர் தான். நீ நினைச்சிருக்கலாம் நான் வந்து அப்துல் பாசித், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருக்கலாம், நீ ஃபாத்திமா, ஹதீஜா, என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நீ நினைச்சிருக்கலாம் நான் முஸ்லீம் தான், நான் வந்து என்னோட கெசட்ல வந்து முஸ்லீம்னு இருக்கு, அத மாதிரி நான் முஸ்லீமா தான் மூத்தா போவோம், முஸ்லீமா தான் மஷல் எழுப்புவாங்கன்னு சொல்லிட்டு. யாரும் பட்டியல எங்க சேர்த்தாலும் சரி அல்லா சேர்க்க மாட்டான். தொழுகை இல்லைன்னா நீ போயிருன்றான், என்ன பாக்குறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, போயிரும்பா. நாளைக்கு மறுவையில சுஜூதுக்காக அழைக்கப்படும் எல்லா மீன்களும் போய் சுஜூது செய்வாங்க அல்லாவுக்கு முன்னாடி. சில பேருடைய முதுகுலாம் சாய்க்க முடியாது, கீழே போக முடியாது அவங்களால. குர்ஆன் சொல்றது யார் அவங்க? அல்லாவுக்காக அழைக்கப்படும் ஹையால சலா ஹையால ஃபலான்னு சொல்லி பெட்ல படுத்திருப்பான், தெரிந்த நிலையிலேயே அதான் சொல்லுதுன்னு தெரிஞ்சும் தன்னுடைய முதுகு அல்லாவுக்கு முன்னாடி சாய்க்காம இருப்பான். இவனை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் மஹ்ஷர்ல முஃமின்கள் எல்லாம் சுஜூதுக்கு அழைக்கும் போது அல்லாஹ் குனிய விட மாட்டான், நீ உனக்கு தகுதி இல்லைன்றான். உலகத்துல தகுதியை கொடுத்தன், ஆயுள கொடுத்தன், வசதியை கொடுத்தன், அப்ப நீ குனியல, இங்க வந்து குனிஞ்சு என்ன செய்ய போற, என்ன நன்மை உனக்கு கிடைக்க போகுது, எதுல இருந்து விடுதலை கொடுக்க முடியும் உனக்கு? நான் சுல்லா இஸ்லா அலிசலம் கடைசியா சொன்னாங்க, மலக்கத் ஐமானுக்கும், உன்னுடைய அடிமைகள் வலதுகரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள் விஷயத்துல தொழுகையுடைய விஷயத்துல கவனமா நடந்து கொள்ளுங்க. அசுல் அதை செயல்படுத்தி காட்டினாங்க, ஜமாத்துடைய தொழுகைக்காக அழைக்கப்பட்டுச்சு, மூத்து நேரத்துல நடக்க முடியல அல்லாவுடைய தூதருக்கு, ரெண்டு பேரை கூப்பிட்டு தோளுக்கு மேல கைகளை போட்டு கால் பூமியில அப்படி இழுத்துட்டு போகுது, அந்த நிலையில போய் உட்கார்ந்து அபுபக்கருக்கு பின்னாடி உட்கார்ந்து ஜமாத்து நிறைவேற்றினாங்க அசுல் அஹ்லா அலிசல்லாம். இப்ப நம்ம எல்லாம் எம்மாத்திரும் ஐமானுக்கும் அல்லாவுக்கு ரெண்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில இந்த அடியான் சந்திக்கும் போது அவன் இடத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான செயலா அல்லாஹ் பார்க்கக்கூடியதே தொழுகைதான். அதுக்கப்புறம் தான் ஜக்காத், ஹஜ் எல்லாமே அதுக்கப்புறம் தான். உம்ரா என்ன வேணாலும் இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய கடமையில எது வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாம் தொழுகைக்கு அப்புறம் தான். ஏன்னா அதுதான் அல்லாவுக்கு முக்கியம், அததான் அல்லாஹ் கட்டளையிட்டான் உங்களுக்கு. 50 அல்லாஹ் 5 குறைச்சு கொடுத்தது காரணமே இதுக்காகத்தான். 5 வக்து தொழுகை நான் விருப்பப்பட்டா தொழுவான கிடையாது, மௌகூதா நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை, நேரத்தை விட்டியா வயலுள்ளில் முசல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலிருந்து பொடுபோக்கா இருக்கக்கூடியவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகும், வயல் நாசம் உண்டாகும். அவ்வளவுதான், அஹ்ஹரு ஸலாத்தான் உகாதிஹா, யார் அவர்கள் தொழுகையை தாமதப்படுத்துவாங்க, தொழுகையை தாமதப்படுத்துறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம்னு சொன்னா தொழுகையை விடக்கூடியவங்கலாம் இப்ப எந்த நம்பிக்கையில் அல்லாஹ் எனக்கு அருள் செய்வான், எந்த நம்பிக்கையில் அல்லாஹ் என்ன பாவம் பண்ணிப்பா, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பா நம்பிக்கை வைக்க முடியும்? மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு அடியான் சந்திக்கும் போது அவன் எல்லா விஷயத்திலிருந்தும் சுத்தமா இருக்கணும். உலகத்துல ரெண்டு கடமைகள் இருக்கு, ஒன்னு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல பிழை இருந்தால் கூட ஷிர்க் இல்லைன்னா போதும், அல்லா மேல நல்லெண்ணம் வச்சிருந்தான் இந்த உலகத்துல அல்லா அவனை முடிந்தால் மன்னிப்பான், அதை தண்டிச்சு நரகத்தை விட்டு வெளியனுப்புவான்.
ஆனால் அடியார்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு அடியான் பிழையிட்டுட்டான்னா அல்லாஹ் அவனை மன்னிக்கவே மாட்டான். அந்த அடியான் அவனை மன்னிக்காத வரைக்கும் அல்லது அவனுடைய நன்மை அவனுக்கு பகிர்ந்தளிக்கப்படாத வரைக்கும் சொன்னாங்க மணில் முஃப்லிஸ் பரம ஏழை யார். சஹாபாக்கள் சொன்னாங்க காசு பணம் இல்லாதவங்க தான் பரம ஏழைன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பரம ஏழை நாளைக்கு மறுமையில மூட்டை மூட்டைகளாக மலை மலைகளாக நன்மைகளோடு வருவான். அண்ணா அவ்வளவு செஞ்சிருப்பான் ஹஜ்ஜு நோன்பு உம்ரா வணக்க வழிபாடு சதக்கான அவ்வளவு இருக்கும். ஆனா அவன் பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும். அந்த கூட்டம் யார் இவன் அவனை பத்தி புறம் பேசியிருப்பான், அவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தியிருப்பான், அவன் இல்லாத சபைகள் அவனை பத்தி அவதூறு சொல்லியிருப்பா, அவனுடைய கண்ணியத்தை பாழாக்கி இருப்பான், அவனுடைய சொத்துக்களை சூறையாடி இருப்பான், அவனுக்கு கடன் வாங்கியிருப்பான், கொடுத்திருக்க மாட்டான், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே அவனுக்கு பின்னாடி நிற்கும். உள்ளத்தை காயப்படுத்திருக்கான அல்லாஹ் கூப்பிடுவான், கூப்பிட்டு சொல்லுவான் என்ன செஞ்சேன்னு சொல்லி எல்லாம் இவன் என்னுடைய உள்ளத்தை காயப்படுத்திட்டான். அப்படியே ஒரு 50 வருஷத்துடைய தொழுகை அல்லது 40 வருஷத்துடைய தொழுகை என்ன வேணும் கேட்டு எடுத்துட்டு போன தூக்கி கொடுத்துவான். அவ்வளவுதான், அவன் எவ்வளவு நாரான அவ்வளவு நன்மைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு திருப்தியா போதும் அவனுக்கு மன்னிப்பியா அவன் நல்லா கேட்டு அவன் மன்னிச்சுட்டா சரி ஓகே அல்லான்னு விட்டானா போயிடுவான். இல்லையா அவன் திருப்தியார அவளுக்கு நன்மைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுகிட்டே இருக்கும். யாரு விடுவா நன்மைகளை மறுமையில, யார் எனக்கு வேணான்னு சொல்ல போறா? அங்க இருந்தாலும் சொர்க்கம், அங்க தராசு நிறுத்தப்படும் போது நன்மையுடைய எடை அதிகரிச்சாதான் சொர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு முன்னாடி சில நாட்களுக்கு எல்லா சஹாபாக்களையும் அழைச்சு மிம்பர் மேல ஏறி கேட்டாங்க யாருக்காவது உங்களுக்கு நான் அநீதம் விளைச்சிருக்கேனா, இதோ நிக்கிற உங்களுக்கு முன்னாடி பதில் அளிச்சுக்கோங்கன்னு சொல்லி, யாருடைய உள்ளத்தையாவது காயப்படுத்திருக்கேனா இதோ நிக்கிற அதுக்கு பழி தீர்த்துக்கோங்க அப்படின்னாங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கணும்? அல்லாவுடைய தூதர் அல்லாவை சந்திக்கும் போது இந்த குறைகள்ல இருந்து விலகி இருக்கணும்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் விரும்பினாங்க. நமக்கு என்னைக்கு மௌத்துன்னு யாருக்கு தெரியும்? எத்தனை பேரை காயப்படுத்திருக்கோம், எத்தனை விஷயங்களை நம்ம நோக்கடிச்சிருக்கோம், மனிதர்களுடைய உள்ளங்களை எவ்வளவு கடன் வாங்கி இருக்கோம், எவ்வளவு காசு கொடுக்க வேண்டியிருக்கு இன்னும் மனிதர்களுக்கு, எவ்வளவு கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் எப்ப தீர்க்க போறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு மனிதன் 3 நாட்கள் அவனுடைய வாழ்க்கையில கழியக்கூடியது அவனுடைய வசியத் எழுதப்பட்டிருக்கணும், தலைமாட்டில எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கணும். வசியத்துனா என்ன? இதுதான், இந்தந்த மனிதர்களுக்கு நான் இதை செஞ்சிருக்கேன், இந்தந்த மனிதர்களுக்கு நான் இதை செய்யணும், எது வரைக்கும் என்னுடைய ஜனாசாவை யாரு தொழுகை நடத்துறோங்கிறது வசியத்தான், அது வரைக்கும் எழுதப்பட்டு அவனுடைய தலைமாட்டில் இருக்கட்டும். ஏன்னா அவன் திடீர்னு போயிடலாம் தூங்கிட்டு இருக்கும் போது, அந்த மனிதர்கள் அவங்களுடைய பிள்ளைகளும் அவனுடைய மனைவியும் எடுத்து பார்க்கலாம், ஓகே என்னுடைய கணவர் இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு, இவ்வளவு பேருக்கு இது செய்ய வேண்டியிருக்கு, அதை செஞ்சு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பலாம், அவங்க நாடலாம், அவங்க செய்யலாம், அவங்க பொறுப்பு இருக்கலாம். நமக்கு எதுவுமே தெரியாது, நம்மள நம்ம விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு 3 நாட்கள் கழிய வேணாம் இந்த வசியத்து இல்லாம, ஏன் இந்த குறைகள்ல இருந்து விடுபட்டாதான் கபூர்ல அவனுக்கு தண்டனை கிடைக்காது, இந்த குறைகள்ல இருந்து விடுபட்டாதான் அல்லாஹ் சுத்தமான நிலையில அவன் சந்திக்க முடியும். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல பிழையிடுறதுல மிகப்பெரிய பிழை அல்லாஹ்வால பாரதூர குற்றமா ஷிர்க்குக்கு பிறகு பார்க்கக்கூடிய பிழை, நம்ம எல்லாட்டையும் இந்த பிழை இருக்கும். நம்முடைய பெற்றோர்களை நோவீனப்படுத்துறது, நம்மளை பெத்தவங்களை நோக்கடிக்கிறது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் சரியான முறையில் செய்யப்படாதது ஷிர்க்குக்கு பிறகு பெரிய குற்றம். இது ஷிர்க்குக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு பிறகு பாரதூரமான குற்றம், பெற்றோர்களுக்கு கட்டுப்படாம அல்லது பெற்றோர்களுக்கு அடிபணியாம பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடக்கக்கூடிய உலக விஷயங்கள்ல மாறுபட்டு நடக்கக்கூடிய செயல்பாடுகள். அல்லாஹ் சொல்றான் எனக்கு கட்டுப்படு, என்ன வணங்கு, அதுக்கு பிறகு உன்னுடைய பெற்றோர்களுக்கு போய் நன்றி செலுத்துங்கிறான். ஏன்? எனக்கு பிறகு நீ செய்ய வேண்டிய இந்த உலகத்துல அவங்களுக்கு தான். சுப்ஹானல்லாஹ், நம்ம எத்தனை பேர் நம்முடைய பெற்றோர்களை நோவடிச்சவங்க, உயிரோட இருந்தாங்கன்னா மன்னிப்பு கேளுங்க, இல்லையா அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க, அவங்க மன்னிக்கணும்னு சொல்லி. தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு, தந்தையுடைய பொருத்தம் இல்லாம மூத்த ஆயிட்டோம்னா அவ்வளவுதான் கலாஸ், அல்லாஹ்வுடைய எப்படி பொருத்தம் இருக்கும்? அப்போ நம்முடைய ஆசிரியர்களுக்கு, நண்பர்களுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, உற்ற உறவினர்களுக்கு, நம்மளோட வாழக்கூடியவங்களுக்கு அல்லது நம்ம பார்த்தவங்களுக்கு, நம்மளை தெரிஞ்சவங்களுக்கு, இப்படி எத்தனை மனிதர்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில, இத்தனை பேர்கிட்டையும் சரியா நடந்திருக்குமா? நம்மளால் முடிஞ்ச அளவு
அல்லது தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளுடைய கண்ணியத்தை விட்டு அல்லாஹ்வுக்காக போய் மன்னிப்பு கேட்போம், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போது சுத்தமா நிக்கணும்னு அந்த எண்ணத்தோட போயிருக்குமா? நம்ம நம்மள தானே பெருமையை நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் எப்படி போய் சலாம் சொல்றது, நான் எப்படி போய் அவங்கள்ட்ட பேசுறது, நான் எப்படி போய் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறது? அப்ப அல்ல அப்படி நினைச்சிட்டான்னா, அப்படி அல்ல நினைச்சானா நம்மளாம் எங்க போறது? இவ்வளவு பாவம் செஞ்சிருக்க உன்னை எப்படி நான் பாக்குறதுன்னு கேட்டானா? எல்லாம் மன்னிக்கணும், எல்லாம் நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும், அவனுக்கு எவ்வளவு மாறுபட்டாலும், அவனுக்கு நான் என்ன செஞ்சாலும், சினா விட பெரிய குற்றம் செஞ்சாலும் தொழுகை விடுறத அல்லாஹ் நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நான் மன்னிச்சுன்னு கையேந்தவங்களுக்கு சக்தி இருக்கு. அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அல்லாஹ்வுடைய அடியார்கள் உங்களை மன்னிக்கணும்னு நீங்க விரும்ப மாட்டீங்களா? இப்ப இந்த மூணு விஷயம், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் உடைய மவுத், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டுல தொழுகையில சரியான முறையில கணக்கிட்டு அதை ஜமாஅத்தோட பேணி ஒரு முஸ்லிமான மவுத், மனிதர்களுடைய கடமைகள்ல முடிந்த அளவு முழுமையாக்கி அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கணுங்கிற எண்ணத்தோட பயத்தோட வாழக்கூடிய மூத், இந்த மூன்று தன்மைகளோட மூத்தாகிறவங்க நாளைக்கு மறுமையில இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாதிகளா இருப்பாங்க. இந்த மூன்று தன்மைகள்ல எதுல ஒருவன் விடுபட்டாலும் சொர்க்கம்ங்கிறது அவனுக்கு பாரதூரம் தான். உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த நம்பிக்கையோட தான் இருக்கிறோம். மரணம் உண்மை, சக்கரத்தில் மூத்து உண்மை, மலக்குடைய மூத்து உண்மை, கபருடைய வாழ்க்கை உண்மை, கபருல முன்கர் நக்கீருடைய விசாரணை உண்மை, அந்த விசாரணைக்கு பிறகு தண்டனை உண்மை அல்லது அல்லாஹ்வுடைய அருள் உண்மை, அதுக்கு பிறகு மறுமையில் எழுப்பப்படக்கூடிய நிலை உண்மை, அல்லாஹ்வுடைய விசாரணை கேலி கணக்கு உண்மை, அதுக்கு பிறகு மீசான் தராசு உண்மை, அதுக்கு பிறகு சிராத் அந்த பாலம் அது உண்மை, அதுக்கு பிறகு சொர்க்கமா நரகமா உண்மை, இது எல்லாத்தையும் நம்பிக்கை கொண்டிருக்கோம். ஆனா அதுக்கான செயல்பாடுகள் எங்க? நம்மள்கிட்ட எல்லாமே நமக்கு தெரியும், தெரியாம யாருமே இல்லை. அதுக்குரிய வாழ்க்கை, அதுக்குரிய நிலைமை, மௌத்தை பத்தி பேசுறோம், அல்லாமல் நல்லெண்ணத்தை பத்தி பேசுறோம், கபரை பத்தி பேசுறோம்னா அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, அதுபடி வாழ்றதுக்கு. அல்லாமல் நல்லெண்ணம் கொண்ட நிலையில மௌத்தாங்கன்னா மௌத்தாகும் போது நல்லெண்ணம் கொள்றதுக்கா பிரயோஜனம் இல்லையே? உலக வாழ்க்கையில் அல்லாமல் நல்லெண்ணம் கொண்டாதான் மூத்தும் போதும் நல்லெண்ணம் வரும், அப்படிதானே? இன்னைக்கு அல்லாமல் நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இருந்தாதான் மூத்தாகும் போது அல்லாமல் நல்லெண்ணம் கொள்ளுவேன், இல்ல பயந்துருவேன். அந்த கடைசி அந்த மனிதன் பயந்தான் அந்த மாதிரி. அல்லாமல் நல்லெண்ணம் கொண்டாத கொல்லாத நிலையில மூத்தாயிட்டேன்னா அவ்வளவுதான், நான் எப்படி அல்லாவை பார்த்தேன்னா அல்லாத அல்லா என்ன அப்படிதான் பார்ப்பான். தொழுகை இல்லாத நிலையில மூத்தாயிட்டேன்னா ஹாமானோட உபை இப்னு கலப் கொண்ட குடிய முனாஃபிக்குகளோட ஒன்னு சேர்க்கப்படுவான் நாளைக்கு மறுமையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை தவறவிடுவன் நாளைக்கு மறுமையில ஃபிரௌனோட ஒன்னு சேருவான். ஃபிரௌன் எந்த கூட்டத்தில் இருக்குன்னு அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. இவனும் எல்லாம் என்னையே இந்த கூட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்தான்னு கேட்பான், நீ எங்க தொழுதன்னு கேட்பான். இல்ல அவனோட தான் நிக்கணும். நீனு உபை இப்னு கலப் முனாஃபிக் அவன், இவனோட யாரெல்லாம் என்ன ஒண்ணு சேர்த்திருக்கான், நீ எங்க தொழுத, எங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக்குன, எல்லாத்தையும் அதுல குறை இருக்கு. நான் முடிந்த அளவு முயற்சி பண்ணி என்னை மாற்றணுங்கிற எண்ணத்தோட இருந்து அதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அல்லாஹ் மேல நல்லெண்ணம் கொண்டு அல்லாஹ் என்ன மாத்துவான்னு நினைச்சா நீ நடந்துவா, அல்லாஹ் உன்னை நோக்கி ஓடி விடுவான். நீ முயற்சி செய்ய, அல்லாஹ் அதுக்கு உதவி செய்வான் உனக்கு. நான் முயற்சியும் செய்ய மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், இப்படிதான் வாழ்வோனா வாழ்ந்துக்கோ, எவ்வளவு காலம் வாழ முடியும் இந்த பெருமையோட? அல்ல பாதுகாக்கணும். மூன்று எண்ணங்களை மனசுல கொண்டு அல்லாவிடத்துல முழுமையான தௌபா செஞ்சு இந்த எண்ணங்களை சரி செய்து இதுக்கான முயற்சி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது கூலி தரும், அது அவங்களுக்கு வெற்றி தரும். யார் அது இதுல இருந்து மாறுபட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை எதை நாடுறாங்களோ அதான் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும். அதுக்கு மறுமையில் அவனை சந்திக்கும் போது அல்லாஹ் சுத்தமான நிலையில அபிமார்களோட சாலிஹான மக்களோட அல்லாஹ்வுடைய தூதரோட அவங்களுடைய குடும்பத்தார்களோட அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்க்கணும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தலை சிறந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை கொண்டு நடாத்தப்படுகின்ற
இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் ஏஐடிசி என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக நீங்கள் நல்ல பயனுள்ள மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.